கண்ணே, என் நண்பே, ரொம்ப காலத்து நண்பே, நிறைய வழிகளை பார்த்த ஒரு நண்பே. அசன்டேட்டராக இருக்கும்போது அவர் ஒர்க் பண்ண ஆஃபீஸ் 3வது மாடியில் இருக்கும். அவனுக்கு அப்போ கால் உடஞ்சிருந்தது, ஞாபகம் இருக்காரா? நான் தூக்கிட்டு போவேன், 3வது மாடியில் போய் விட்டுட்டு அப்புறம் நான் என் ஆஃபீஸ் போவேன். போயிட்டு அப்புறம் ஈவினிங் வரும்போது திரும்ப தூக்கிட்டு வருவேன். அப்படி ஆரம்பித்த நட்பு. இப்போது போன படம் அவனுக்கு நிறையா வழிகளை கொடுத்துச்சு. ஒரு படம் நல்ல படமாக அமைகிறது ரொம்ப கஷ்டம். நல்ல படமாக அமைஞ்சதுக்கப்புறம் அந்த படம் ஓடுற படமாக அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மிகப்பெரிய போராட்டம் அது. அவ்வளவு போராடி அது கைக்கு கிடச்சி அவன் அதை அனுபவிக்க முடியாமல் போச்சு. அதெல்லாம் தாண்டி பல மடங்கு இந்த படத்தில் திரும்பி வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தம்பி அதர்வா அப்புறம் தம்பிகள் எல்லாருக்குமே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். இந்த படத்தை வந்து அதான் மெயினாக சொல்லணும்னா, இப்போ இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த படத்தில் எடுத்து பண்ணியிருக்காரு கண்ணன் சார், அந்த விவசாயிகள் பிரச்சனை. அதாவது மற்ற இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இண்டஸ்ட்ரியில் ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கும் அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை பெருசாக எதிரொலிக்கும். பட் விவசாயத்தில் பிரச்சனைனா அது நிச்சயமாக நாட்டுக்கே பிரச்சனை. ஸோ அதுதான் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு. காரில் நான் போயிட்டு இருப்பேன், ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் கார் ஓடிட்டுருக்காரு. இது பின்னாடி உட்காந்து இவர் தான் டைலாக் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆப்போசிட்ட அதர்வா அவரோட கவுண்டர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்காரு, முடிஞ்சது அந்த யூஇபி உள்ளே போகணும். இவர் வந்து அந்த இதில் சொல்றாரு பதட்டத்தில், லெஃப்ட் 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 அப்படின்னா திரும்பினா இந்த லெஃப்ட் அடுத்த லெஃப்ட் அப்படின்னாரு. அவர் கொண்டு போய் காரை கிட்டத்தட்ட இதில் விட்டுருப்பாரு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அத்தனை டென்ஷனையும் மீறி அதுக்கு நடுவில் இதுவும் பண்ணணுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் படத்தில் வந்து அந்த இது எதுவுமே தெரியாது. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் டப்பிங்கில் பார்த்தேன், ஃபுல்லாகவே சூப்பராக தான் இருந்தது. அண்ட் அதர்வா ப்ரோ மேலே அந்த அந்த கெட்டப் சேஞ்ச் அப்படின்றது வந்து நான் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தேன். தமிழ் படமில் பல கெட்டப்புகள் பண்ணதுனால இப்பெல்லாம் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் எதுவும் கேட்கல. அதனால இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவர். அண்ட் மீடியாக்கள் நல்லபடியாக இந்த படத்தை எழுதி பெரிய லெவலில் ஓட வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். சினிமா வந்து இப்போ நிறைய கஷ்டத்தில் இருக்குது. கஷ்டத்தில் சொல்லிகிட்டே இருக்கிறவங்க நடுவில் அதை கரெக்டாக எப்படி எடுக்கலாம், ஒரு ப்ரொடியூசருக்கு எப்படி லாபம் சம்பாதிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு டே இன் டே அவுட் வேலை செய்கிற ஒரு டைரக்டர். இந்த படமும் நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் தான் எடுத்திருக்கார். அவருக்கு ஒரு பெரிய ஹிட் ஆகணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவார். 9 மணிக்கு சார் நாளைக்கு 9 10 மணிக்கு வாங்க அப்படின்னு வார். ஸோ 10 மணிக்கு ஓகே, 11 மணி அப்படின்னு வார். ஆனால் 11 மணிக்கோ 10 மணிக்கோ எத்தனை மணிக்கு வந்தாலும் 6 மணிக்குள்ள ஒரு 4 சீன் எடுப்பார். ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வெட்டின ஒரு பெரிய குழி இருக்கும் 100 அடி, அது அவரே செட்டு போட்ட மாதிரி செம்மையாக பிராண்டிங் பண்ணி கரெக்டாக அங்கே ஒரு பாட்டு எடுத்துருவார். ஸோ வெரி ஸ்மார்ட், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பர்சன், ஒரு நல்ல ரொம்ப நல்ல டைரக்டர். எனக்கு பர்சனலாக நிறைய சீன் வந்து பேசுறதுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்காரு. போன இவன் தந்திரன்லையும் நான் சார் இதை எழுதலாமா இது மாதிரி நான் எழுதிட்டான போது அந்த ஃபுல் சீன் எழுதுகிற ஃப்ரீடம்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ கண்ணன் சாருக்கு ஆல் தி பெஸ்ட். ரீசெண்டாக என்னை பார்க்குற நிறைய பேர் ஏன் உங்கள் சினிமாக்காரங்க எல்லாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, எல்லாருமே சமுத்திரக்கணி மாதிரி பேசுகிறீங்கன்னு. சார் நீங்கள் இருக்கிற மேடையில் நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். அதாவது யாராவது ஒரு நல்ல விஷயம் சொன்னால் அவங்களை பார்த்து சமுத்திரக்கணின்றவாங்க. அந்த அளவுக்கு அவர் நல்ல விஷயங்கள் படங்கள் மூலமாக சொல்ல ஆரம்பித்தார். அண்ட் நீங்கள் அவரை தூக்கிட்டு போவேன்னு சொல்லும்போது நான் எனக்கு வந்து எல்லா வாட்டியும் உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நீங்கள் பேசும்போது தோணும் உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் லைஃப் இஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே சினிமாவில் ஏன் கருத்து சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே இப்போ சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கும். வி ஆர் நாட் இன் அ பர்ஃபெக்ட் வேர்ல்டு. சினிமான்ற ஒரு பெரிய மீடியம் மூலயமா நாங்களும் அதான் பண்ண பார்க்குறோம். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக அந்த மாதிரி சில விஷயங்கள் பேசும். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. படம் வெற்றி அடைய உங்களோட சப்போர்ட் தேவை. நன்றி. தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நான் கண்ணன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு மேல்மேன் பண்ணிட்டு சிஸ்டராக பண்ணிட்டு அப்புறம் சரி ஓகே இதே மாதிரி ரோல்ஸ் கேரக்டர் ரோல்ஸ் அந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அந்த கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு இப்போ கிடைக்கிற ஃபிலிம்ஸ் மூலமாக தான் தெரியுது. ஸோ எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் தி ஆர் டேக்கிங் மீ. அது எனக்கு ப்ரௌடாகவும் இருக்குது. ஹீரோயினாக நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதோட நீங்கள் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு போது தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ கண்ணன் சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. பீப்புள் கூட கனெக்ட் ஆகிற ஒரு ப்ராப்ளமில் நானும் வந்து நடிக்கிறேன்னும் போது நான் ஆப்வியஸாக கனெக்ட் ஆவேன். ஸோ ஐ ஹாப்பி ஃபார் தேட். நான் இவ்வளோ பேர் காஸ்ட் இருக்காங்க, ஆனால் யாருக்கூடயும் நடிக்கல. நான் அதர்வா பாலாஜி அவங்க ரெண்டு பேர் கூட மட்டும்தான் இருந்தேன். அண்ட் ஒன் டே மட்டும் மேக் ஆகாஷ் அண்ட் சதீஷ். அதர்வா வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி வெரி சிம்பிள், ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஒரு ஹீரோ மாதிரியே ஃபீல் ஆகாது. பாலாஜியும் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு சின்ன பசங்க மாதிரி, உண்மையாலே எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி பாலாஜியும் விளையாடிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு ஷூட் பண்ணுற மாதிரியே இருக்காது. ப்ளஸ் சாரி எனக்கு என்ன பேசுறது தெரியல. அண்ட் தேங்க்யூ 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 ஸோ மச். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு. தெரிஞ்சு போய் பாருங்கள். தேங்க்யூ. ஸோ பூமராங் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். எதுக்குன்னா இது என் ஃபர்ஸ்ட் தமிழ் ரிலீஸ்.
இதுக்காக நான் நிறைய நாள் காத்துட்டு இருந்தேன் பிகாஸ் யூனோ மை அதர் ஃபிலிம் இஸ் நாட் ரிலீஸ் எட். இதுக்காக நான் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட்லி த க்ரூ, அங்கனால்தான் ஷூட்டிங் நல்லா ஜாலியாக இருந்தது. யூனோ இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் இட்ஸ் அன் ஆனர் டு பி அ பார்ட் ஆஃப் சச் அ பிக் காஸ்ட் லைக் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. தென் யா த மியூசிக் டைரக்டர் ரதன் சார், ஐ லவ் த மெலோடியஸ் சாங் யூ கிவன் மீ, தேங்க் யூ. அண்ட் பிருந்தா மாஸ்டர் என்னை அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக காட்டினதுக்கு. அண்ட் பிரசன்னா வெரியூ வெறுவையா, தேங்க்யூ ஸோ மச் என்னை அவ்வளோ அழகாக காட்டினதுக்கு. அண்ட் அதர்வா தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ மச் ஆஃப் ஃபன் அண்ட் ரியலி சப்போர்ட்டிவ், இட் வாஸ் லைக் ஆசம் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கண்ணன் சார் என்னை நம்பி இந்த படத்தில் எடுத்ததுக்கு தேங்க்யூ. ஐ லவ் டு ப்ளே ஜிஜி அண்ட் அஃப்கோர்ஸ் மீடியா எனக்கு வந்ததுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஐ ஹோப் யூ லவ் ஆர் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச், நன்றி. எங்கள் அம்மாவுக்கு நன்றி, இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம். தாய், அப்புறம் தமிழுக்கு நன்றி, நான் நல்லா தமிழ் பேசுவேன், தமிழ் பையன். எல்லோரும் என்னை தெலுங்கு பையன் நினச்சிட்டு இருக்காங்க, இல்லை நான் தமிழ் பையன் தான். நெக்ஸ்ட்டு கண்ணன் சார், எங்கள் அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்தது, உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இந்த படம் பண்ண முடியாது என்னால். அந்த நேரத்தில் கூப்பிட்டு நீ இந்த படம் பண்ணு, வெயிட் பண்ணுறேன் நான், ஒரு ரெண்டு நாள் தானே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த நம்பிக்கைக்கு நன்றி சார். சார் இது யாருமே கொடுக்க முடியாது, வேறு யாராவது மியூசிக் டைரக்டர் போயிட்டு ஈஸியாக போயிடுவாங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா சார்பில் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நான் முத முதல்ல மியூசிக் பண்ண ஆரம்பித்தது வந்து மணிரத்னம் சார், ரோஜா பார்த்து தான். எனக்கு மியூசிக் குழந்த, எனக்கு ஒன்றுமே தெரியாது, ரோஜா பாட்டு கேட்டுட்டு இது என்னது இது அப்படின்னு, இந்த மாதிரி மியூசிக் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வச்ச மணிரத்னம் சார், எனக்கு அம்மா, தெய்வம், குரு எல்லாமே எனக்கு ரஹமான் சார் தான். ரொம்ப நன்றி சார் ரஹமான் சார். எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு கரெக்டான டிசிஷனாக இருப்பேன். அப்புறம் என்னோடய மியூசிக் டீம் எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப, சவுண்ட் இன்ஜினியர்ஸ் ஏஎம் ஸ்டுடியோ, பிரதீப் மேனன், சிவா சார், ஃபயாஸ், முஜிப் ரஹ்மான் சார் ரெக்கார்டிங், அண்ட் சிங்கர்ஸ் ராதிகா, ஜிதின், போபோசி சார் இன்னொரு கம்போசர், அவர் வந்து பாடி கொடுத்தார் ஒரு பாட்டு, கமலாக்கர் சார் ஃப்ளூட் வாசிச்சார், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸு எனக்காக என் பின்னாடி இருந்து, நிறைய பேர் வெளியில் தெரியல, எல்லோரும் பின்னாடி உட்காந்துருக்காங்க, ரொம்ப நன்றி. பூமராங்க, இது வந்து நட்சத்திரா சொன்ன மாதிரி கர்மா. ஸோ நம்ம என்ன பண்ணாலும், நம்ம என்ன கெடுதல் பண்ணாலும், நல்லது பண்ணாலும், நம்மளுக்கு என்றைக்கான ஒரு நாள் நம்மளுக்கு திருப்பி அது வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதான் இந்த படத்தோட கான்செப்ட். அண்ட் முதல் நன்றி நான் வந்து கண்ணன் சருக்கு சொல்லணும். எல்லாருமே சொல்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் ஆக்டர்ஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்லி, அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான். ஏன்னா வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கினார் எல்லாரையும், அண்ட் அவங்கவுங்க ஸ்பேஸை கொடுத்துட்டாரு. அண்ட் பொதுவாக வந்து ஒரு படம் வந்து நரேட் பண்ணும்போது, அந்த இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் ஒரு படம் நரேட் பண்ணும்போது நம்ம என்ன கேட்போம்னா, சரி சரி எத்தனை நாளில் நீங்கள் ஷூட் பண்ணுவீங்க, எப்படி ஸ்கெடியூல்ஸை ஸ்பிளிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அன்றைக்கி வந்து ஒரு 50 டேஸில் முடிச்சிடலாம் சார். நான் சொன்னேன், சார் எப்படி ரெண்டு கெட்டப் இந்த ப்ராஸ்டெட்டிக் எப்படி சார் 50 டேஸில் முடியும் அப்படின்னு சொல்லி, இல்லை 50 டேஸில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவரோட பிளானிங்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. படத்தை வந்துட்டு 43 டேஸ், 44 டேஸில் படத்தை முடிச்சிட்டாரு. அண்ட் அதுக்கு நான் முத கங்க்ராச்சுலேஷன்ஸ், நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க மொத்த டீமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அண்ட் என்னோட காஸ்ட், என்னோட இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் கண்டிப்பாக பேசியிருந்தோம், மேகா ஆகாஷ். மேகா ஆகாஷ் வந்து இன்னும் அவங்களுக்கு அஃபிஷியலாக எந்த படமும் தமிழில் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன், ஆனாலும் தமிழ் ரசிகர்களோட நெஞ்சில் ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க கண்டிப்பாக. அண்ட் இந்துஜா, இந்துஜா வந்து பொதுவாக வந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது வீட்டில் சொல்லுவாங்க இந்த மாதிரி, ஓகே என் பையன் வந்து டாக்டர் ஆவான், என் பையன் வந்து இன்ஜினியர் ஆகும், இல்லை என் பொண்ணு வந்து டாக்டர் ஆவான் இன்ஜினியர் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்துஜா பிறக்கும்போது சொல்லிட்டாங்க, நீ சினிமா தாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க போல பிறக்கும்போது. ஏன்னா அவங்க அவங்க வந்து ஃப்ரேமில் நிற்கும் போது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அண்ட் ஃபுல்ஃபில்டோடு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஆர்ஜே பாலாஜி சார், ஆர்ஜே பாலாஜி வந்து எனக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து அவரோட பாட்காஸ்டில் கேட்டிருக்கேன், அந்த சவுண்ட் கிளவுடில் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபேன் அவரோட, அந்த ஷோஸ் பண்ணுறது, ஆர்ஜே ரேடியோவில் ஷோஸ் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய ஃபேன். ஸோ அவரை நேரில் வந்து மீட் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தென் சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் தான் உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு கிளிக் ஆகும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விதத்தில் வந்து பாலாஜி எனக்கு தெரிஞ்சு டே ஒன்லேருந்து, நாங்கள் பேசின ஃபஸ்ட் டேலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், ஃபஸ்ட் செகண்ட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் சதீஷ், முக்கியமாக என்னோடய ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி.
பூமராங் விரைவில் ரிலீஸ் ஆகும், தியேட்டரில் வந்து குடிசீக்கிரம் ரிலீஸ் ஆகும், மறக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க. தேங்க்ஸ் சார். பூமராங், பூமராங்கை பற்றி சொல்லணும்னா, கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறம் விவசாயத்தை பற்றி ஒரு அழகாக சொன்ன ஒரு படம், கமர்ஷியலாக அதுக்குள்ளே எல்லா விஷயமும் அதில் இருக்குது. எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது கடைக்குட்டி சிங்கம் நல்லா ஹிட்டானோன்னு. ஸோ விவசாயத்துக்கு மேலே ஒரு மரியாதை இருக்குன்ற மாதிரி 130 கோடி கன்சியூமர் இருந்தும் நஷ்டத்தில் இயங்குற ஒரே தொழில் விவசாயம் தான், ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை நாங்கள் ஒரு அழகாக விவாதிச்சிருக்கோம். மெச்சூர்டாக, ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக இல்லாமல் ஒரு டீசெண்டாக பண்ணியிருக்கோம். பூமராங் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா அதரோட சப்போர்ட் எனக்கு பெருசாக இருந்தது. கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படமாகவும் அதே நேரத்தில் ஒரு அழகான ஒரு அழகியலான ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் இருக்கும். அண்டு வந்து வேறு கதிரேசன் சார் மிகப்பெரிய தயாரிப்பு சங்கத்தில் இருக்கார், அந்த பணி வந்து சாதாரண பணியில் நானும் அவரை பார்த்து பிரமிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்க தூங்குற டைம் வந்து காலையில் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க. அப்புறம் கலெக்டர் சார், டிசி கலெக்டர் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவர் இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் இங்கே வந்து எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்து அவருக்கும் நன்றி. அண்டு பிரசன்னா, செல்வா எல்லாருக்கும் நன்றி. டைரக்டர் மிலிந்த் ராவ், சரவணன், ப்ரெஸ், மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். நன்றி.